ஒருத்தர் நீதிமானா வாழறதுக்கு நம்ம லைஃப்க்கு 8 விஷயங்கள் தேவைன்னு சொல்றாங்க. அதாவது அரசர் மட்டும் நீதிமானா இருக்கணும்னு இல்லை, தன் வாழ்க்கையில வாழற ஒரு ஒருத்தவங்களும் நீதிமானா வாழணும்னா இந்த 8 விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றத பல யாத்திரைகள் மூலமா பல அறிவாளிகள் கிட்ட இருந்தும் பல துறவிகள் கிட்ட இருந்தும் பல முனிவர்கள் கிட்ட இருந்தும் அசோகர் பெற்ற போதனையிலையும் தன் அறிவை கொண்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 8 விஷயங்களை வந்து கல்வெட்டுகளில் சொல்றாரு. முதல் விஷயம் என்னன்னா கம்பேஷன், இரக்க உணர்வு. இன்னொரு உயிரை பார்த்து இரக்கப்படுறது, அதாவது மனிதனை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரையும் பார்த்து இரக்கம் காட்டுறது. எல்லாரோட கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக நினச்சிட்டு ஐயோ அவங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றத்தை செய்வோம் அப்படின்றதுக்கு பேர் தான் கம்பேஷன், அதுக்கு பேர் தான் இரக்க உணர்வு. சேரிட்டி, அறக்குறை, இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. பியூரிட்டி, தூய்மை, அதாவது குளித்து பொட்டு வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு அழகாக இருக்கிறது இல்லை, உள்ளத்தாலையும் தூய்மை. அதாவது உள்ளத்தாலையும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வெற்றி பெற்றாலும் அதை நம்ம வெற்றியாக நினச்சி சந்தோஷப்படணும், இந்த மாதிரி உள்ளத்தால் நம்ம தூய்மையாக இருக்கணும். செயின்ட்லினஸ், புனிதத்தன்மை. புனிதத்தன்மைனா என்ன? செயின்ட்லினஸ்னால் வந்து சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிறது இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மேலே ரொம்ப ஆர்வம் கொள்ளாமல் போதும், அதாவது எனக்கு இது போதும், இருக்கிறதே போதும், அந்த மாதிரி ஒரு மனசோட வாழறதுக்கு பேர் தான் செயின்ட்லினஸ், புனிதத்தன்மை. செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. இந்த உலகத்தில் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பொருள்கள் இருக்குது, காரு, வீடு, ஃபோனு, ஸோ பல ஊர்களில் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் இழுத்த போக்குக்கு போகாமல் எனக்கு என்ன தான் வேணும், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், எனக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும் அது இருந்தால் எனக்கு போதும், அந்த மாதிரி சுய கட்டுப்பாடோடு வாழறதுக்கு பேர் செல்ஃப் கண்ட்ரோல். ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையுடைமை. மனசால் நினைக்கிறதும் சரி செய்கிற செயலும் சரி உண்மையாகவே இருக்கணும். ஒபீடியன்ஸ், பணிவு. இந்த பணிவு இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். லைஃப்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவன் ஒபீடியண்ட்டாக பணிவாக இருக்கணும். அப்புறம் ரெஸ்பெக்ட் ஃபார் பேரண்ட்ஸ், ப்ரிசிப்டர்ஸ் அண்ட் எல்டர், மரியாதையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா ஒரு 3 பேருக்கு கொடுக்கணும், அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த 3 பேருக்கு முக்கியமாக கொடுக்கணும். ஒன்று நம்மளை விட வயசில் மூத்தவங்க, அப்புறம் ஆசிரியர், டீச்சர், அப்புறம் பெற்றோர். வயசில் பெரியவங்க, ஆசிரியர், பெற்றோர், இவங்க 3 பேருக்கும் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். மற்றவங்களுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அசோகர் தான் மட்டும் வந்து பௌத்த மத பாதையில் செல்லாமல் தர்மத்தின் பாதையில் செல்லாமல் தன் பசங்களையும் அதே பாதையில் எடுத்துக்கிட்டு வராரு. ஸோ வந்து தன் மகன் மஹிந்தான்றவரையும் தன் மகள் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பி வைக்கிறாரு பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக. மஹிந்தா அப்படின்ற பேர் வந்து அசோகரோட பையனோட பேர், பொண்ணு பேர் வந்து சங்கமித்ரா. இந்த மஹிந்தான்ற பேரை நீங்கள் இப்போவும் கேட்கலாம். ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் யார்? மஹிந்தா ராஜபக்ஷே. மஹிந்தா அந்த பேர் சிங்க் ஆகுது பார்த்தீங்களா, அது இந்தியன் பேர். அசோகரோட பையன் பேர் தான் மஹிந்தா. ஸோ ஸ்ரீலங்காவில் போய் புத்த மதத்தை பரப்பியிருக்காங்க. இன்றைக்கும் புத்த துறவிகள் நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. முடிஞ்ச சில ஸ்ரீலங்காவோட டாக்குமெண்ட்ரிஸ் பாருங்கள், அதில் வந்து நிறைய புத்த துறவிகள் இருப்பாங்க. மெயினாக வந்து இலங்கை ஸ்ரீலங்காவில் புத்த மதம் பரவுனதுக்கு காரணமாக இருந்த அரசர் யாருன்னா அசோகர் தான். ஏன்னா தன் பெத்த மகன் மகளையே புத்த மதத்தை பரப்புறதுக்காக அங்கே அனுப்புனாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து குமார் அந்த மாதிரி பேர்லாம் வந்து காமனாக இருக்கும், அந்த மாதிரி மஹிந்தான்ற பேர் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து காமனான பேர். இது இந்தியாவிலேருந்து போன பேர் தான். யார்கிட்டேருந்தா? அசோகர்கிட்டேருந்து போனது. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா இப்போ யாருன்னா மஹிந்தா ராஜபக்ஷே தான், மஹிந்தா ராஜபக்ஷே. அவர் வந்து தன் பையன் பொண்ணை மட்டும் அனுப்பலை, பல மிஷினரி கூட்டங்கள். மிஷினரின்னா வந்து சமய பல பரப்பாளர்களை ஒரு கூட்டமாக அமைச்சு எந்தெந்த ஊருக்கு அனுப்புகிறாருன்னா மேற்கு ஆசியா. மேற்கு ஆசியானா எந்தன்னா ரஷ்யா, அதெல்லாம் மேற்கு ஆசியா தான். எகிப்து, இது வந்து ஆப்ரிக்கா. ஈஸ்டர்ன் யூரோப், கிழக்கு ஐரோப்பா. கிழக்கு ஐரோப்பானா எந்த பக்கம் அப்படின்னா ஜெர்மன், ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, டென்மார்க், அந்த மாதிரி வந்து ஊர்களுக்கு வந்து நிறைய சமய பரப்பாளர்களை அனுப்புகிறார். இந்தியாவை தவிர்த்து ஸ்ரீலங்கா அனுப்பிட்டார். மேற்கு ஆசியா, மேற்கு ஆசியானா ரஷ்யா. ஈஸ்டர்ன் யூரோப் அப்படின்னா வந்து கிழக்கு ஐரோப்பா அப்படின்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இத்தாலி, இந்த மாதிரி ஊர்களுக்கும். அப்புறமா எகிப்துன்றது ஆப்ரிக்கா நாடு, அங்கேயும் தன் சமய பரப்பாளர்களை அனுப்பி புத்த மதத்தை பரப்ப செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன் அரசவையிலே தர்ம மகா மாத்திரர்கள், அதாவது தம்ம மகா மகாமதாஸ்
அப்படின்னு ஒரு புதிய அஃபீஷியல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாரு, புதிய அதிகாரிகளை வந்து கிரியேட் பண்ணுறாரு தன் ஊர்லேயே மதத்தை பரப்புறதுக்காக. இவ்வளோ செஞ்ச அசோகர் அதோடு நிற்காம மூணாவது புத்த மாநாட்டையும் நடத்துகிறாரு. எங்கே நடத்துகிறாருன்னா பாடலிபுத்திரத்துலேயே நடத்துகிறாரு. முதல் புத்த மாநாடு அஜாத சத்ரு நடத்தினது, ரெண்டாவது புத்த மாநாடு வந்து கால் அசோக நடத்தினது, மூணாவது புத்த மாநாடு அசோகர் நடத்தினது. முதல் புத்த மாநாடு ராஜகிருதத்திலையும், செகண்ட் புத்த மாநாடு வந்து வைஷாலிலையும், மூணாவது புத்த மாநாடு வந்து பாடலிபுத்திரத்திலையும் நடக்குது. இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வர சான்சஸ் இருக்குது. இதோட ஷார்ட்கட் வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயுமே போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் இப்போது அதாவது ஏன் ஒரு அரசர் நடத்துனாங்கன்ற இன்டெஃபினிஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதோட ஷார்ட்கட் வேணால் நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் கோச்சிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். வேணும்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ஹவு மெனி எடிக்ஸ் மேட் பை அசோகா? நம்ம எடிக்ஸு கல்வெட்டுகள் நிறைய பார்த்துருப்போம். அதாவது 13வது கல்வெட்டு, 13வது கல்வெட்டில் என்னது, கலிங்கா போரில் நடந்த கொடூரத்தை பற்றி சொல்லியிருப்பார். 2வது கல்வெட்டில் தர்மத்துக்கான மீனிங் பற்றி சொல்லியிருப்பார். எப்போ தான் இந்த கல்வெட்டை பற்றி அசோகர் பேசிகிட்ருக்காரு, மொத்தம் எத்தனை கல்வெட்டு தாயா இருக்குது அப்படின்னா 33 கல்வெட்டுகள் இருக்குது. அசோகர் மொத்தமாக 33 கல்வெட்டுகள் செதுக்கியிருக்காரு. அவராக செதுக்கினாரான்னு தெரியாது, ஆள் வச்சு கூட செதுக்கியிருக்கலாம். ஆனால் அசோகர் வந்து 33 கல்வெட்டுகள் செதுக்கியிருக்காரு. இந்த எடிக்ஸ் அதாவது அது கல்வெட்டுன்னே சொல்லியிருக்கலாம் இல்லையா, ஏன் எடிக்ஸ் எடிக்ஸ்ன்னு அந்த பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எடிக்ஸ் அப்படின்னா வந்து எல்லாரும் நினச்சது, இப்போ வந்து ஒரு புலவர்கள் நினச்சா ஒரு கோவிலில் கல்வெட்டுகள் செதுக்கலாம், அதுக்கு பேர் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு தான். எடிக்ஸ்னா அரசர் ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணையையே வந்து கல்வெட்டாக செதுக்கிறதுக்கு பேர் தான் எடிக்ஸ். சும்மா ஒரு கருத்தை செதுக்கிறது இல்லை, ஒரு அரசர் ஆணையவே வந்து கல்வெட்டாக செதுக்கிறதுக்கு பேர் தான் எடிக்ஸ். ஸோ நான் இந்த ரெண்டு எடிக்ஸை பற்றியும் சொல்லிட்டேன், எடிக்ஸ் 2 அண்ட் எடிக்ஸ் 13. கலிங்கப்பூரில் நடந்த கொடூரமும், புத்தர் எப்படி தர்மத்திற்கான அசோகர் எப்படி தர்மத்துக்கான மீனிங்கை கண்டுபிடிச்சாருன்ற ரெண்டு விஷயமும் எடிக்த் 2லேயும் எடிக்த் 13லேயும் இருக்கும். இதில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த ரெண்டு எடிக்ட்லேயும் பாண்டியா சோழாஸ் கேரள புத்திராஸ் அண்ட் சத்திய புத்திராஸை பற்றி அந்த எடிக்ஸில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா பாண்டியாஸ் சோழாஸ் கேரள புத்திராஸ் அண்ட் சத்திய புத்திராஸ் இவங்களை பற்றியும் இந்த எடிக்த் 2லேயும் இந்த எடிக்த் வந்து 13லேயும் வந்து புத்தர் வந்து செதுக்கியிருக்காரு. அப்போனா என்ன, சவுத் இந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள் வந்து மயூரிய அதாவது மௌரிய அற வம்சம் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மூவேந்தர்கள் இருந்திருக்காங்கன்றதுக்கு இதுவே சான்று. அவங்க நார்த்தில் இருந்தால் இவங்க வந்து சவுத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்று. அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டா அதாவது இன்ஸ்கிரிப்ஷன், அசோகர் கல்வெட்டுகளின் எழுத்து முறை. ஒரு 33 கல்வெட்டுகள் செதுக்கினான்னு சொன்னோம் இல்லையா, இந்த மூணு ஒரே மொழியில் இருக்கான்னு பார்த்தா அங்கே தான் கிடையாது. ஏன்னா புத்தர் அது அசோகர் வந்து அந்தந்த ஊர் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்கவுங்க மொழியிலேயே தன் கருத்துக்களை வந்து கல்வெட்டுகளாக செதுக்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மூணு இம்பார்ட்டண்ட்டான கல்வெட்டுகள் பற்றி பார்ப்போம். சாஞ்சி அப்படின்ற இடத்துல வந்து பிராமி வார்த்தைகள் இருக்குது. சாஞ்சி அப்படின்ற இடம் வந்து அந்த இடத்துல வந்து பிராமி வார்த்தைகள் இருக்குது. அப்புறம் கந்தஹார் அந்த இடத்துல வந்து கிரீக்கவும் அர்மானிக் அப்படின்ற மொழியில் இருக்குது. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து கரோஷ்தி அப்படின்ற மொழியில் இருக்குது. சாஞ்சியில் பிராமி மொழியில் இருக்குது, கந்தஹாரில் கிரீக் அண்ட் அர்மானிக் மொழியில் இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டில் கரோஷ்தி அப்படின்ற மொழியில் இருக்குது. கந்தஹார்ன்ற ஊர் இன்னைக்கு ப்ரெசன்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு ரொம்ப பேர் போன ஊர் தான். அந்த ஊரில் வந்து இன்றைக்கி கந்தஹார் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியான்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி அது இந்தியாவுக்குள்ளே இருந்ததாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அசோகர் அங்கே வரைக்கும் போயிருக்காரு. கந்தஹாரில் வந்து கிரீக்கும் அர்மானிக்க மொழியில் இருந்திருக்கு. நார்த் வெஸ்டர்ன் பார்ட்னா என்னென்னா இந்த ராஜஸ்தான் குஜராத்லாம் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தான். அது மட்டும் கிடையாது, சிந்து இன்னும் பாகிஸ்தானில் இருக்கிற பெஷாவர் அந்த மாதிரியான ஒரு சில இடங்களும் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸில் தான் வரும். அங்கே வந்து கரோஸ்தி அப்படின்ற மொழியில் வந்து கல்வெட்டுக்களை செதுக்கியிருக்காரு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த அரசர்கள் மூணு அரசர்கள் பற்றியும் அதுக்கப்புறம் அசோகரின் பெருமையை பற்றியும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ மௌரியரோட நிர்வாகம் அந்த ஊரை எப்படியெல்லாம் நிர்வாகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இதுக்கு அடுத்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவங்க வந்து முடியாட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுற எக்ஸாக்ட் சிஸ்டம் தான் வந்து சென்ட்ரலைஸ் சிஸ்டம்.
நம்ம என்ன தான் தனித்தனி ஸ்டேட்டாக இருந்தாலும் நமக்கு யார் வந்து ஹெட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹெட்டு. இன்றைக்கி மத்திய அரசுன்னு சொல்கிறோம், இல்லை அதாவது இன்றைக்கி மத்திய அரசுன்னு நம்ம சொல்கிறோம். என்ன தான் நமக்கு வந்து மாநில அரசு இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஹெட்டு யார்? மத்திய அரசு. அது மாதிரி இந்த மௌரிய சாம்ராஜ்ய கீழே எத்தனை ஊர்கள் வந்து சிற்றூர்கள் இருந்தாலும் சிற்றரசர்கள் இருந்தாலும் அந்த மொத்த அரசர்களுக்கும் ஹெட்டு யாருனா மௌரிய வம்சம்தான். ஸோ அவங்க தான் வந்து சென்ட்ரலைஸ்ட் அட்மின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. கிங்கு தான் வந்து பெரிய ஆள், சுப்ரீம் அண்ட் சாவர்ஜின் அத்தாரிட்டி, இறையாண்மை மட்டும் அதிகாரம் உடையவர். கிங்கு வந்து அரசனை வந்து மனுஷனாக மட்டும் இல்லை இறைவனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கிங் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். அவர் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பிஎம்க்கு கீழே எத்தனையோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எஜுகேஷன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், ஃபேமிலி வெல்ஃபேர், மைனாரிட்டி அஃபேர்ஸ், இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காலத்து ராஜா கிடையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி மந்திரிகள்னு சொல்கிறோம், அவங்க வந்து மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிஷத்துனா ஒரு குரூப். யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா புரோகிதர், அதாவது மந்திரம் சொல்கிறவா, சேனாதிபதி, மிலிட்டரியை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க, மகாமந்திரி, மகாமந்திரினா மன்னருக்கே ஐடியா சொல்கிறவங்க, அப்புறமா யுவராஜா, இளவரசன். இளவரசனையும் வந்து சின்னதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு அரசன் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணுறாரு இதெல்லாம் நீ பார்த்துக்க தம்பி, அப்போ தான் நீ அடுத்த அரசாட்சி பண்ண முடியுன்றதுனால கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்தே வந்து இந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அரசவையில் வந்து யுவராஜரும் இருப்பார். அப்புறமா எக்ஸலண்ட் ஸ்பை சிஸ்டம், சிறந்த உளவுத்துறையை கொண்டதாகும். இன்றைக்கி ஸ்பை சிஸ்டம் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, பட் அஃபீஷியலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பாகிஸ்தான் இந்தியா பார்டரில் நிறைய ஸ்பைஸ் இருப்பாங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கும் உளவு சொல்வாங்க, பாகிஸ்தானுக்கும் உளவாளிகளாக இருப்பாங்க. பட் அது அஃபீஷியலாக கிடையாது, அன்அஃபீஷியலாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிஸ்டத்தை அந்த காலத்தில் மௌரியர்கள் வந்து அஃபீஷியலாகவே, அதாவது அவங்களே ஒரு உளவுத்துறையை நிர்ணயித்து ஊரை பார்த்துக்க சொன்னாங்க. ஏன்னா அரசர் எல்லா இடத்துக்கும் இப்போ பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு அப்போ டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. நினச்சோடனே ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த எண்டில் இறங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் ஒற்றர்கள் மூலமாக ஊரில் என்னெல்லாம் நடக்குது, நிஜமாகவே ஊரில் என்ன நடக்குது அப்படின்றத ஒற்றர்கள் மூலயமா, உளவு படைகள் மூலயமா வந்து அரசர் தெரிஞ்சுப்பார். அப்போ தான் நம்ம பண்ணுறது சரியா, இல்லை நம்ம எதையாவது மாற்றிக்கணுமா, இல்லை மக்களுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது, இல்லை மக்கள் வந்து நம்ம நல்லது பண்ணாலும் நம்மளை இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ நாம் அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கிறதுக்காக உளவு படை ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டிலேருந்து யாராவது வந்து நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்களா, வேவு பார்க்குறாங்களா, இந்த மாதிரி விஷயத்துக்கும் உளவுத்துறை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது ரெவின்யூ சிஸ்டம், வருவாய் முறை. லேண்ட் வாஸ் தி இம்பார்ட்டன்ட் ரெவின்யூ. இது நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கங்கையோட நதிக்கரையில் தான் அவங்க வந்து முக்கியமாகவே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. வேளாண்மையும் கைவினை பொருட்களையும் நம்பி, வேளாண்மை மொத்தமாக எதை சார்ந்தது, லேண்டை சார்ந்தது தான். நிலங்கள் தான் இவங்களோட முக்கியமான வரி. ரெண்டு வரி வர்ணி, அதாவது ரெண்டு வரி வந்து விதிக்கிறாங்க, ஒன்று பாலி, ஒன்று பாகா. இது எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா லும்பினியில் இருக்கிற ஒரு கல்வெட்டிலிருந்து, அசோகர் செய்த கல்வெட்டிலிருந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு வரி மக்களுக்கு விதிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பாகா அப்படின்னா லேண்ட் டேக்ஸ். பாகா அப்படின்னா என்ன, பாகம். பாகம்னா ஒரு பங்கு. அதாவது நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போங்க, அதில் 1/6, ஒன்றில் ஆறு பங்கை, ஆறில் ஒரு பங்கை வந்து நீங்கள் வந்து அரசருக்கு கொடுத்துடணும். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறத ஆறாக பிரித்து அதில் ஒரு பங்கை வந்து அரசருக்கு கொடுக்கறது தான் அந்த காலத்து வரியாகவே இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அதை வந்து மாடர்னான பேரில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதை வந்து அந்த காலத்தில் பாகா, பாலி அப்படின்னு சொன்னாங்க. பாலினா என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நிலம் வச்சிடலை, நீங்கள் வந்து ஆடு மாடுகள் வச்சு தான் பிழைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன உற்பத்தி, ஒருவேளை பாலோ முட்டையோ நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்களோ, விற்று காசாக்குவீங்க இல்லையா, அந்த காசில் ஆறில் ஒரு பங்கு நீங்கள் வந்து அரசருக்கு கொடுத்துடணும். இதுதான் வந்து பாலி. பாகம்னா நிலத்தில் பாகம், பாலி அப்படின்னா நிலத்தில் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் ஆறில் ஒரு பங்கு அரசருக்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இது மட்டும் இல்லை, காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனத்துக்கு வரி. இதுதான் நம்ம இன்றைக்கி ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம். எதை தொட்டாலும் ஜிஎஸ்டி. ஒரு சாக்லேட் வாங்கினாலும் ஜிஎஸ்டி, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி, எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி. இன்றைக்கி நாம் அடிச்சுக்கிறோம் ஏன் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டின்னு, இதே முறையை அந்த காலத்துலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், காட்டிலேருந்து நீங்கள் பொருள் எடுத்தாலும் வரி கட்டணும், சுரங்கத்திலேருந்து நீங்கள் அயன் இரும்பு எடுத்தாலும் வரி கட்டணும், கடலிருந்து உப்பு பண்ணாலும் வரி கட்டணும்,
நீர்ப்பாசனம், டேம்ஸ், இரிகேஷன் மூலமாக நீங்கள் ஏதாவது சம்பாதிக்கிறீங்கனாலும் வரி கட்டணும். காடு நாம் உருவாக்குனதா கிடையாது, நீர்நிலைகள் நாம் உருவாக்குனதா கிடையாது, சுரங்கங்கள் நாம் உருவாக்காத எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையே வரி கட்டணும். அதாவது இன்றைக்கி ஜிஎஸ்டி மாதிரி ஒரு பொருளை நீ வாங்கணும்னா வரி கட்டணும் மாதிரி, ஒரு பொருளை வந்து நாம் தயாரிக்கிறோமோ இல்லை ஒரு பொருளை நீ யூஸ் பண்ணுறதுனாலே வரி கட்டணும். இந்த மாதிரி முறை வந்து இப்போது இல்லை, மௌரியர் காலத்திலிருந்தே இருந்திருக்கு. அதாவது முதல் அரசர் ஆரம்பித்த காலத்திலே இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம். இந்த மாதிரி டாக்ஸுகள் இப்போது இல்லை, அப்போத்திலிருந்தே இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால தான் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கணும். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இப்படி வந்து நம்மளை சுரண்டி சாப்பிட்றாங்க அப்படி இப்படின்ட்டு.